உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சிஎஸ்கே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ, என்னோடய கனவு வீடியோ. சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் கண்டுட்டு இருக்க கனவு இது. ஆக்சுவலி என்னென்னா, கொடநாடு எஸ்டேட், ஸோ அம்மா வாழ்ந்த கொடநாடு எஸ்டேட், அதை முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க நிறைய அந்த ஆச்சரியங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக எனக்கு ஆக்சுவலி மார்னிங்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இப்போது கொடநாடு எஸ்டேட் நோக்கி போயிட்டுருந்தேன். ஸோ போயிட்டுருக்க இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கரெக்டாக கோத்தகிரி என்டர் ஆகும்போது, கோத்தகிரியில் ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சிலைக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எதாவது நடக்க போகுதுன்னு நினச்சி நான் ஜஸ்ட்டு சும்மா விசாரித்தேன். விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, ஆக்சுவலி 2வது முறையாக திரு கப்பச்சி வினோத் அவர்கள் வந்து மாவட்ட செயலராக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக மாவட்ட செயலர் கோத்தகிரி வராருங்க, இன்னும் ஹாஃப் அன் அவரில் வந்துடுவார். வந்துட்டு இங்கே எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு, வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் இருந்து வேணால் இதை வீடியோ வேணால் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் ஏ குமார். நான் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி கோத்தகிரி மேற்கு ஒன்றிய கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னை ஒன்றிய செயலராக தேர்ந்தெடுத்து நான் இப்போ புதிதாக நாங்கள் பதவியேற்றிருக்கிறோம். அதே போல் 3வது கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் அளவிலே நடைபெற்ற அமைப்பு தேர்தலிலே மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியிலும், மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியிலும், இபிஎஸ் ஓபிஎஸ் மற்றும் அண்ணா எஸ்பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆற்றல் மிகு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கப்பச்சி வினோத் அவர்களை மீண்டும் ஒருமனதாக கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் அவர்கள் எங்கள் கோத்தகிரி பகுதியிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிறுவப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவர் சிலைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த மாவட்ட செயலாளர் அவர்கள் 11:30 அளவிலே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும், கிளைக்கழக செயலாளர்களும், சார்பு அமைப்பு செயலாளர்களும், கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் கிருஷ்ணன் அவர்களும், கீழ்கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் ஸ்டீபன் அவர்களும் அவர்களுடைய தொண்டர்களோடு திரளான வகையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வரும் 11:30 அளவில் ஆரம்பமாகி 12 அளவிலே முடிவுற இருக்கிறது. இதற்கு வந்திருக்கின்ற தற்சமயம் வந்திருக்கின்ற அனைத்து கழக தொண்டர்களுக்கும் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக எங்களது மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொஞ்சம் முன்னாடி வந்தா சரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து முடிந்த கழகத்தினுடைய அமைப்பு பேரணியில் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளருக்காக நடந்து முடிந்த அமைப்பு தேர்தலில் ஒருமனதாக போட்டியின்றி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டு வங்கியுடைய தலைவர் அண்ணன் கப்பச்சிட்டி வினோத் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து புரட்சி தலைவர் பொன்மணி செம்பல் சத்துருவ தந்த சரித்திர நாயகர் அவர்களை திருவிவரித்ததற்கு மாலை அணிவித்து தங்களுடைய பணியை இனிதே தொடங்கி இருக்கின்றார் என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படத்திற்கும் மாலை அணித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னோடிகளுக்கு இந்த நமது நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட கழக பொறுப்பு ஏற்று வினோத் அவர்கள் நீலகிரி மாவட்ட கழக செயலாளராக நமது புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து இன்று முதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு இதயத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நமது கழக தொண்டர்களை நாம் வாழ்த்து பெற்று மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தருணத்திற்கு வருகை தந்துள்ள நமது கழக உடன்பிறப்புக்கு அனைவரையும் வருக 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 என வரவேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பட்டலி வீசி கொடி பறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் கலக்கச்சார்
அண்ணா சைட்லேருந்து வாங்க, தள்ளி சைட்ல வாங்க, கொஞ்சம் சைட்ல வந்துருங்க, சைட்ல வந்து அண்ணா மறைக்காதீங்க, சைட்ல வந்துருங்க. அப்படி பேக்ல இருந்து போயிருக்கேன். அமைத்தலைவராக பதவியிருக்கும் கடையப்பள்ளி மூத்த முன்னோடி ஐயா எல்மடி அவர்களுக்கு கைத்தடிப்பார். மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் என்ன தப்பத்தி வினோத் அவர்கள் சால்வியனுக்கு மரியாதை செய்து கொஞ்சம் ராவிடி அனுப்புறேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு சாய்வு அளித்து கொஞ்சம் சரித்திர நாயகன் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தாலிக்கு தங்கம் தந்த தங்க தாரகை, பாசறை தந்த பாசத்தாய், புரட்சி தலைவி மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்கி இருபெரும் தரகருடைய அருள் ஆசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இராணுவ கட்டுப்பாடோடு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்போ இருக்கும்பொழுது எப்படி பயன்படுத்தினார்களோ அதில் எல்லளவும் குறையாமல் மிகச் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஏழை இளையோரின் முதலமைச்சர் விவசாயிகளின் முதலமைச்சர், வியாபாரிகளின் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், தமிழகத்தினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், கோவை நாட்டு தங்கம் தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி ஆகியோருக்கு இந்த நேரத்திலே மீண்டும் என்னை கழக அமைப்பு தேர்தலின் மூலமாக ஒருமனதாக தேர்வு செய்து இன்றைய தினம் தலைமைக் கழகத்தால் அறிவிக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகளை அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளுக்கும் நன்றாக தெரியும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல் நடைபெற்று அமைப்பு தேர்தலின் மூலமாக நிர்வாகிகளை நியமிப்பார்கள். கடந்த 2 மாத காலமாக முதற்கட்டமாக கிளை கழகத்திற்கு தேர்தல் நடைபெற்று கிளைக்கழக நிர்வாகிகள் அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுடைய அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து கடந்த வாரம்
மாவட்ட கழகத்திற்கான தேர்தல் தமிழகம் முழுவதும் நடைபெற்று இன்றைய தினம் அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து இந்த தமிழகத்திலேயே மிகச்சிறந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரின் ஒத்துழைப்போடு 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் எந்த சச்சரவும் இல்லாமல் மிக சிறப்பான ஒத்துழைப்பை தந்தமைக்கு அனைத்து கிளை கழகம் முதல் மாவட்ட கழகம் வரை அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்திலே எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய தினம் மாவட்ட கழக நிர்வாகிகளாக மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நம்முடைய முன்னாள் பால்வள தலைவர் முன்னாள் அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் தற்போது எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர் எல்மணி அவர்கள் அவைத்தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதே போல் இணைச் செயலாளராக மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பந்தலூரைச் சேர்ந்த திருமதி பிரேமலதா அவர்கள் பதவியேற்றுள்ளார்கள். அதே போல் மாவட்ட கழக துணைச் செயலாளராக மீண்டும் தொடர்ந்து செயல்பட தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள மாண்புமிகு அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவருடைய ஆதரவு பெற்ற நமது உதகை முன்னாள் துணைத்தலைவர் நகரமன்ற துணைத்தலைவர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றுள்ளார்கள். அதே போல் கே பி ஜெகதலா பேரூராட்சி முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அக்கா உஷா அவர்கள் மாவட்ட துணைச் செயலாளராக தொடர்ந்து பணியாற்றிட இன்று முதல் பதிவேற்றுள்ளார்கள். அதே போல் பொருளாளராக குடலூரைச் சேர்ந்த தொடர்ந்து பணியாற்றிட மரியாதைக்குரிய அண்ணன் குலாப்ஜான் அவர்களும் அதே போல் பொதுக்குழு உறுப்பினர்களாக கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய கழகச் செயலாளர் முன்னாள் தொகுதி கழகச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே கே மாதன் அவர்கள் இன்று முதல் பதவியேற்றுள்ளார்கள். அதே போல் வழக்கறிஞர் முன்னாள் உதகை நகர கழகச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டி கே தேவராஜ் அவர்கள் பதவியேற்றுள்ளார்கள். அதே போல் குடலூர் நகர கழகச் செயலாளர் முன்னாள் நகர கழகச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா தங்கவேல் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களாக இன்று முதல் பதவியேற்றுள்ளார்கள். அனைவரும் பணி சிறக்க மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து ஓயாமல் உழைத்து இந்த தீய சக்தியான கருணாநிதியுடைய மகனுடைய ஆட்சியை அகற்றி மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி வாழ்ந்த அம்மாவர்களுடைய அருளாசியுடன் தமிழகத்திலே ஏற்பட உழைப்போம் 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 என்று கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.